எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவு எதை எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மெய்வழி மக்கள் நம் தெய்வம் அவர்கள் தவம் இருந்த திருப்பரங்குன்றம் குகையை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த பதிவை நிச்சயம் பார்த்துட்டு போங்க திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிடுறோம் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திர ஆஸ்பத்தல் இருக்குது அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிடணுன்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அந்த ஆஸ்பத்திரி பக்கத்துலேயே ஒட்டு ஒரு பாதை இருக்குது அந்த பாதை வழியாக போனோம்னா நாம் அந்த குகைக்கு சென்றுடலாம் குகைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாதை வந்து மூடியே வச்சுருக்கிறாங்க அதான சாவி யாருக்கிட்ட இருக்குது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் இங்கேருந்து நம்ம ஆசையாக போயிட்டு அங்கே போய் போக முடியாதது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போகிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நிப்பாட்டுறோம் பக்கத்தில் இருக்கிற வழி பூட்டி இருக்குது அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு பத்தடி பதினஞ்சு அடி நடந்து போனீங்கன்னா ஒரு சின்னதாக நிறையா வீடுங்க அந்த ஓட்டு வீடுங்க அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு குட்டி ஏரியா ஒன்று இருக்குது அந்த பகுதிக்குள்ளே ஒரு வழி போது அந்த பகுதிக்குள்ளே போகிற வழியிலேயே போனீங்கன்னா அப்படியே நம்ம குகைக்கு போயிடலாம் அது குகைக்கு போகிற படிக்கட்டு அந்த வழிலேயே வந்துடுது அதனால் அடுத்து யாராச்சும் போனீங்கன்னா அங்கே போய் நின்றுட்டு என்ன பூட்டி இருக்குது எங்கிட்டு போகிறதுன்னு தடுமாற வேண்டாம் நேராக போகிறீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்துலேயே காரை பார்க் பண்ணுறீங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா ஒரு பாதை இருக்கும் அது பூட்டியே இருக்கும் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா இருக்கும் அந்த பகுதிக்குள்ளே போனீங்கன்னா போய் அப்படியே நேராக மலையடிவாரம் போய் அப்படியே நம்ம மேலே ஏறிடலாம் இதுதான் நம்ம இப்போ போகிறவங்க பண்ண வேண்டியது அது இல்லாமல் நிறைய ஆள் நடமாட்டம் இல்லாததுனால எப்போ ஒருத்தவங்க தான் நம்ம மக்கள் மட்டும்தானே போய் பார்க்க போகிறோம் அதனால் யாரும் ஆள் நடமாட்டம்னா நிறைய குரங்குகள் பெருகிட்டதாக சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போகும்போது சின்ன பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா பயந்துருங்க ஏன்னா குரங்குங்க வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம் எதையாச்சும் தூக்கி விட்டு ஏறியங்க மிரட்டுங்க கையில் வச்சு தின்பண்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா வந்து பிடுங்குறதுக்கு பக்கத்தில் ஒடியாருங்க கூட்டமாகிறப்போ நம்ம பயந்துருவோம் அதனால் என்ன பண்ணுங்கள் எப்போயுமே கையில் ஒரு குச்சி கொண்டு போயிடுங்க நம்ம எந்த போகிறப்பே ஒரு குச்சி கொண்டு போயிட்டாலும் சரி இல்லை அந்த மலை அடிவாரத்தில் ஏதாச்சும் ஒரு குச்சி ஒன்று உடச்சி ஆளுக்கு ஒரு குச்சி கையில் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே நீங்கள் குச்சி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு போங்க தின்பண்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓ ஏதாச்சும் ஒரு பைக்குள்ளே போட்டு மூடி கொண்டு போங்க நீங்கள் தெரிகிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா குரங்கு வேகமாக ஒடியாரும் பார்த்து அதனால் அதை ஒன்று வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு மலையெறுங்க இப்போ ஒருத்தவங்க போயிட்டு ஆனால் நாங்கள் ஏற கொஞ்சம் பாதியை ஏறிட்டோம் குரங்குங்க நிறையா வந்துருச்சு நாங்கள் க வச்சுருந்ததுனால எல்லாம் பயந்துருச்சிங்கன்னு இறங்கிட்டோம் அதுக்கு மேலே ஏறலை அப்படின்னு சொன்னாங்க ஏறுறது கொஞ்சம் கஷ்டந்தான் நட்டு குத்துல ஏறணும் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்வத்தில் ஏறும் பொழுது இந்த குரங்குங்க தொல்லை இருந்துச்சுன்னா நம்ம கையில் குச்சோ தின்பண்டங்கள்லாம் ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிறது தண்ணி பாட்டிலெலாம் இப்போ ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம போனோம்னா போயிட்டு வந்துடலாம் இதுதான் நம்ம இந்த திருப்பரங்குன்றம் குகையை பற்றி நம்ம குழுவில் இருக்கிற மேம்பிடி மக்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் போகிறீங்க பக்கத்தில் இருக்கிற கேட்டு இருக்கும் அதை தாண்டி ஒரு பத்தடி தள்ளி பண்ணி சின்ன பகுதி இருக்கும் அந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும் அதுக்குள்ளே போய் நம்ம மலையடி வாரம் வந்து மலையேறி குகையில் போய் அங்கே தேமூரல் தவமர் இந்த குகையில் பார்த்துட்டு நம்ம திரும்பி இறங்கி வந்துடலாம் குரங்குகள் தொல்லை அதிகமாக இருக்கிறனால கையில் ஒரு குச்சி வச்சுக்கோங்க தின்பண்டங்கள் இருந்து அதை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம திருப்பரங்குன்றம் போகிறவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயமாக இருந்தது சொல்லியாச்சு பகிர்ந்தாச்சு நமஸ்காரம்